வணக்கம் என் ஆறில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இதுதான் மனிதர்கள் அறுசுவை உணவு என ஆறு வகையான சுவைகளை உண்கிறார்கள் சுவையும் உன் உணர்கிறார்கள் ஆறு வகையான சாஸ்திரங்களும் உள்ளன முருகப்பெருமானின் பெருமானின் அருமுருகங்களும் ஆறு வகையான தத்துவங்களும் சொற்றும முறையில் உணர்த்துகின்றன அதேபோல் ஆறு என்ற எண்ணும் மனித வாழ்வில் சிறந்த முறையில் செல்வாக்கின்றவை பெற்றதாக திகழ்கின்றது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய எண்களில் பிறந்தவர்கள் ஆறாம் எண்ணின் ஆதிகத்திற்குரியவர்கள் ஆறாம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன் ஆவார் சுக்கிரனை வெள்ளி என்று அழைப்பார் வாரத்தில் ஆறாம் நாளாக வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை வாரத்தின் சிறந்த நாளாக கருதப்படுகிறது ஆறு என்று எண்ணுக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் களும் உண்டு குணநலன்கள் நேர்மையைக் குறிக்கோளாக கொண்டவர்கள் இவர்கள் ஆறாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருப்பார் தன்னலம் கருதாமல் விட்டு கொடுப்பவர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் இருந்தாலும் சில நேரங்களில் கோபம் கொள்வதும் உண்டு தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படவாதவர்கள் இவர்கள் இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது இல்லை மிகவும் பொறுமைசாலிகள் அதனால் அதிக சகிப்புத்தன்மையும் உண்டு சிந்தன சக்தியிலும் செயலாற்றுவதிலும் நிதானமாக செயல்பட்டாலும் தன்னம்பிக்கையும் அசட்டு தைரியமும் மேலோங்கி இருக்கும் இதிலும் சாதுரியமாக பேச்சு பிறரை தம் வசப்படுத்துவதில் கெட்டிக்காரர்கள் இவர்கள் ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சொல் என்றாலும் மறக்க முடியாத அளவிற்கு பேசி விடுவார்கள் கேலியும் கிண்டலும் நயாண்டி தினமும் அதிகமாக இருக்கும் குதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவதில் சாமர்த்தியசாலிகள் பிடிவாத குணம் படைத்த இவர்கள் பிறருக்கு அடிப்படுவது என்பது இயலாத ஆகாரியம் இவரிடம் எவ்வளவு குறை இருந்தாலும் அதை மறைத்து மற்றவர்களின் குறைகளை அமல் பாங்கி விடுவார் தனக்கு நெருங்கியவர்களை நெறி தவறும் போது இவருடைய மனநிலை இவரின் கண்களில் தெரியும் நீதியை நிலை நாட்ட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் எந்த காரியத்திலும் லாப நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்த பின்புதான் செயலில் இறங்குபவர்கள் தனக்கு மிஞ்சியதான் பிறருக்கு தானமாக கொடுப்பார்கள் அதில் வல்லவராகவும் இருப்பார் சமூக நற்பணிகளில் ஆர்வம் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களின் பெரும்பாலும் குள்ளமானவராக இருப்பார் உடல் குண்டாக இருக்கும் கருணை நிறைந்த கண்களாக கொண்டார்கள் எப்பொழுதும் தம்மை அழகாக வைத்துக் கொள்வதில் உடையவர்கள் இவர்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களின் சுக்கிரன் ஆதிகம் பெற்றவர்கள் என்பதால் குளிர்ச்சியான உடலை பெற்றிருப்பார் இவர்களுக்கு காய்ச்சல் சளி போன்ற நோய்களும் இருதய சம்பந்தமான வியாதிகளும் சுவாசம் சம்பந்தமான நோய்களும் உண்டாகும் சர்க்கரை நோய் அதிகம் பேருக்கு ஏற்படும் மர்ம பிரதேசங்களுக்கு நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவ்வப்போது கவனமுடன் இருப்பது நல்லது குடும்ப வாழ்க்கை ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்திகளிக்கமாக அமையும் பெரும்பாலானவர்கள் காதல் விஷயங்களில் வெற்றி பெற்று தன் மனதிற்கு பிடித்தவரையே வாழ்க்கை துணையாக அடைவர் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார் பொருளாதாரம் ஆறாம் எனில் பிறந்தவர்கள் ஆடை ஆபரணங்களுக்காக ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காகவும் நிறைய செலவு செய்வார் சிலர் பிறவிலேயே செல்வந்தராக இருப்பார்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக அடையும் இவர்களுக்கு நடுத்தர வர்க்கம் என்றாலும் பொருளாதார நிலை பற்றாக்குறையாக இருக்கும் எப்படிப்பட்டாவது தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சா சாமர்த்தியமாக ஆற்றல் இருக்கும் இவர்களுக்கு நண்பர்கள் பகைவர்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் புதிதாக பழகுபவர்க்கு சற்று சந்தோஷப்படுபவராக இருந்தாலும் பழகிய பின் இனிமையானவராக இருப்பார் தனக்கு பிடிக்காதவரை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் ஓட ஓட விரட்டுவார் நான்கு ஐந்து ஏழு எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் இவர்களுடன் நட்புட பழக முடியும் ஒன்று இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நமக்கு மிகவும் நல்லது சுக்கிரனுக்குரிய காலம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் மே மாதம் இருபதாம் தேதி வரை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உள்ள காலங்கள் சுக்கிரனுக்குரிய காலங்களாக இருக்கும் தொழில் ஆறாம் எண்ணீர் கூறியவர் சொக்கிரனின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால் கலைத்துறை சம்பந்தப்பட்டிருப்பதில் முன்னேற்றம் அடைபவர்கள் இவர்கள் சினிமா சங்கீதம் இசை நாட்டியம் நாடகம் போன்றவற்றில் பிரகாசம் உண்டாகும் அரசாங்க பணிகளில் உயர் பதவிகள் அமையும் ஓவியம் வரைதல் கவிதை பாடல்கள் எழுதுதல் போன்றவற்றில் புகழும் கௌரவமும் கிடைக்கும் பெண் உபயோகத்திற்குரிய அழகு சாதனப் பொருட்கள் பெண்கள் அணியும் பொருட்கள் போன்றவற்றில் நல்ல லாபம் அமையும் இவர்களுக்கு வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்வதில் நல்ல லாபம் கிடைக்கும் சொக்கிரன் திசை மேற்கு திசை தென்மேற்கு திசை சுக்கிரனுக்குரிய திசை ஆகும் படுக்கை அறைகள் அழகிய விடுகள் பயிடும் நிலங்கள் யாவும் சுக்கிரனுக்குரியவை ஆறாம் இனில் பிறந்தவர்கள் இந்த திசை நோக்கி பயணம் செய்வதன் பின் புதிய சுபகாரிய முயற்சிகள் மேற்கொள்வது உத்தமம் அதிர்ஷ்டக்கல் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் சொக்கிரனின் ஆதிகத்தில் உள்ளவர்கள் என்பதால் வைரக்கல்லை அணிவது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வைரத்தை வாங்க முடியாதவர் ஜிர்கான கற்களும் வைரத்தைப் போலவே குணநலங்கள் கொண்டிருப்பதாக இருக்கும் பரிகாரம் ஆறாம் எனில் பிறந்தவர்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வது லக்ஷ்மி பூஜை செய்வது உத்தமம் வெள்ளிக்கிழமையில் தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது உங்கள் குடும்பத்தில் சுபிஷ்டம் பெருக்கும் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்டம் தேதி ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிலம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி அதிர்ஷ்ட கல் வைரவம் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நன்றி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவை பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் ஆர்ஸ் தேங்க் யூ